முதல் கேள்வி வந்து இந்த என்டையர் படமும் வந்து ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணியிருக்கிறதா டைரக்டர் சொன்னார். அதாவது முதல் முதல்ல படத்தில் நாங்கள் பார்க்குறது நீங்கள் கடைசியாக ஷூட் பண்ணியிருக்கீங்க, கடைசியாக பார்க்க போகிறது வந்து முதல்ல ஷூட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பார்க்குற எங்களுக்கு பெருசாக தெரியாது, பட் ஒரு ஆர்டிஸ்ட் டைரக்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் நீங்கள் படத்தோட ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் ஆகாமல் கிளைமேக்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறத அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நடிக்கணும்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணது? எல்லாருக்கும் வணக்கம். அங்கே நமீபியாவில் ஷூட் பண்ணோம். அங்கே பயங்கர வெயில், ரொம்ப கஷ்டம், நிறைய மண் தூசின்னு ரொம்ப கஷ்டம், நிற்கவே முடியல. காலில் செருப்பு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அந்த கேரக்டருக்கு செருப்பு இருக்கக்கூடாது. ஸோ தன்னால் வந்துருச்சு அந்த எமோஷன், அவ்வளோதான். ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒன் இயர் ஆஃப் ஒர்க்கிங் இன் மரியான், நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் டிஸ்கவர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது, ஆனால் ஒரு 50 ஆழத்தில் நடுக்கடலை இறக்கி விட்டு போயிட்டு டீப்பாக டீப் இன்டு த ஓஷன் போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு. ஆஃப்ரிக்காக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணிங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஒன் இயர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்படி மரியாதில் நீங்கள் டிஸ்கவர் பண்ண விஷயங்கள்னால் என்னெல்லாம் சொல்வீங்க? இனிமேல் இந்த மாதிரி கதை வந்தால் நடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க கேமராமேன் அவங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே ஏமாத்திட்டோம். ஒரு இடத்துல வந்து ஒரே பிரெத்தில் போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து டீப் இன்சைட் த ஓஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது இட் வாஸ் அ லைஃப் ஆர் டெத் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, அவ்வளோ சீன்லாம் லைஃப் ஆர் டெத்லாம் இல்லை, அங்கே இருந்தாங்க, ஸ்கூபா டைவர்ஸில் இருந்தாங்க, அவங்க ஆக்சிஜன்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, அவ்வளோதான். அண்ட் ஆமாம், கொஞ்சம் மூச்சு பிடிக்கிறது கஷ்டம்தான் எனக்கு, பேசிக்காவே என்னால் நல்லா பிரெத் ஹோல்ட் பண்ண முடியும், அதனால ஓகே, கம்ஃபர்டபுளாக இல்லை, பட் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ரைட். அடுத்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த சீட்டா பக்கத்தில் ஒரு ஷார்ட் பார்த்தோம், பயங்கரமாக எங்களுக்கே பார்க்கறதுக்கு அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் செஞ்சீங்க, என்ன நடக்குது அந்த இடத்துல, என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? உங்களுக்குலாம் சொல்கிற கேளுங்க, பயங்கர காமெடியாக இருக்கும். அது ஒரு பெரிய கூண்டு ஒன்று கட்டிட்டாங்க, ஏன்னா சீட்டா ஓடிடுமா, அதனால் அது ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றி ஒரு கூண்டு போட்டாங்க. அதுக்குள்ளே என்ன உட்கார வச்சிட்டாங்க, உட்கார வச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, 3 சிறுத்தை விட்டாங்க உள்ளே, விட்டுட்டு இவங்க கம்பிக்கு வெளியே போய் கேமரா வச்சுட்டாங்க. நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன், ரைட் தனுஷ், உன் உயிர் இப்படி தான் போகணுன்னா போட்டும் அப்படின்னு செட்டில் ஆயாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பரத் பாலா சார் பயங்கர காமெடி பண்ணார், வெளியே இருந்து கத்துறாரு, இன்னும் கொஞ்சம் பயம் இருந்தா அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே இல்லை பயம், லெவலே இல்லை, அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஆல்ரெடி இருக்காங்க, அது சுற்றிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு வந்து அந்த பின்னாடி ஒரு மரம் இருக்கும் அந்த ஷார்ட்டில், அதோட நிழல் கீழே விழுது, அந்த நிழலை பார்த்து அது பயப்படுது, அதை பார்த்து நான் பயப்படுறேன். இப்படியே போயிட்டு ஒரு எடுத்தாங்க, அது வந்து ஒரு 30 மினிட்ஸில் கூட எடுக்கலைங்க, காலையில் ஆரம்பித்தாங்க, சாயங்காலம் வரைக்கும் எடுத்தாங்க. நான் அப்படியே சூரியனை பார்த்து வேண்டேன், தயவு செஞ்சு சீக்கிரம் போயிருணி, இவங்க நிறுத்த மாட்டாங்க போலன்னு. ரொம்ப ஒரு காமெடியான இன்சிடென்ட்டு, இப்போ யோசிச்சு பார்த்தா காமெடியாக இருக்குது, அப்போ ரொம்ப பீதி கிளம்பிருச்சு. புதுசு டப்பிங் போக வேண்டாம் பெரிய. ஆக்சுவலாக நீங்கள் இப்போது ஒரு படம் நடிக்கும்போது அது டப்பிங்கில் வந்து ஒரு 80% தான் நீங்கள் அந்த ஒரிஜினல் ஃபீல் கொடுக்க முடியும். சிங் சவுண்ட்னா அப்படியே நம்ம பண்ண எமோஷன் அப்படியே வரும். இது இன்னும் ஈஸி, இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே, இந்த படத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? கதை, ஒன்லி த கதை. ஓகே, எந்த ஒரு ஏதோ படத்தோட ஷூட்டிங்கில் வந்து ஒரு சமயத்தில் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்களாம், நிச்சயமாக இமே வந்து நான் டைரக்டர் பரத் பாலாவோட என் லைஃப்பில் ஒர்க் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி அது அவரே வேறு என்கிட்ட சொன்னார். அது எதுனால எப்போ? அதான் ரொம்ப கஷ்டம், அவ்வளோதான். பட் ஆனால் அதெல்லாம் இப்போது மறந்து போகுது இல்லை, ட்ரெய்லர் பார்க்கும்போது மறுபடியும் வேலை செய்வோம் அதெல்லாம். அப்போ வேலை செய்யும்போது அப்போ மறுபடியும் சொல்லுவேன், இன்னொரு படம் இவர் கூட நடிக்கவே கூடாதுன்னு.
பட் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு மறுபடியும் நடிப்பேன். அது அப்போ சொல்றது அந்த இதில் அது சும்மா அவர் ஜாலிக்கு சும்மா அவர் கிண்டல் பண்ண சொன்னது அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கிறேன். நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, பாலு மகேந்திரா சாரோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பரத் பாலா அஸ் எ டைரக்டர், அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அவர்ட்ட போன்ல சொல்றேன், முன்னாடியே உட்கார ஸ்டார் புகழ்ந்தாரு. இல்ல அடுத்து அவர்கிட்ட நான் கேட்க போறேன், தனுஷ பத்தி சொல்லுங்க. அவர் சொல்லுவாரு, நான் அவரை பத்தி தனியா அவர் இல்லாதப்ப சொல்றேன். இல்லாத பத்தி சொல்றீங்களா? சரி, இனிமே வந்து நீங்க ஏதாவது படத்தை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறோம்னா யூ கேன் ஷேர். எனக்கு சார் மியூசிக்ல நடிச்சது ரொம்ப சந்தோஷம். இதுதான் முதல் படம் எனக்கு அமைஞ்சது. அது ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக, 13 வருஷம் கழிச்சு எனக்கு அமைஞ்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம், இந்த படத்தோட பிரெத் அவர் இசை தான், அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் இன்னொரு விஷயம், என் பேரை மட்டும் விட்டீங்க லிரிசிஸ்டில், நானும் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அதில், என் பேரை சொல்ல விட்டாங்க. ஸோ அது அவர் மியூசிக்கு 4-5 வரி எழுத முடிஞ்சுங்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மற்றபடி கொஞ்சம் மெனக்கெட்டு எடுக்க வேண்டிய படமாக இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. பட் அது ஒர்த்தாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். சூப்பர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ கடல் ராசா மரியான், லிரிசிஸ் தனுஷ் அவர்களுக்கு எங்களோட நன்றிகள். உங்களுக்கு எதாவது கேட்கணுமா என்கிட்ட? இல்லை அதுக்கப்புறம் ஒரு Q&A செஷன் இருக்கா? அப்போ நான் அப்போ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ தனுஷ்.